வணக்கம் இந்தியா வேகமாக மீள்கிறது ஐநாவில் மோடி பேச்சு ஐக்கிய நாடுகள் சபையின் ஐந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஐநாவின் சமூக மற்றும் பொருளாதார கவுன்சில் கூட்டத்தில் பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்சிங் மூலம் உரையாற்றினாா் இந்தியாவில் கடந்த ஆறு ஆண்டுகளில் சுகாதார கட்டமைப்பை எனது அரசு சிறப்பான முறையில் மேம்படுத்தியது அதன் காரணமாக கொரோனாவில் இருந்து மீண்டு வருவோரின் எண்ணிக்கை இந்தியாவில் அதிகமாக உள்ளது இந்த இக்கட்டான நேரத்தில் நூற்று ஐம்பது நாடுகளுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை செய்து வருகிறது என்றார் மிக முக்கியமான நேரத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா இடம் பிடித்துள்ளது இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல ஐநாவின் செயல்பாடு இருக்க வேண்டும் எல்லா நாடுகளுக்கும் முக்கியத்துவம் வழங்கும் வகையில் ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளை மாற்றியமைக்க வேண்டியது அவசியம் ஐநாவில் சீர்திருத்தங்களை செய்வதன் மூலமே மனித இனத்தின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என்றும் மோடி கூறினார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா இடம்பெற்ற பிறகு ஐநாவில் பிரதமர் மோடி உரையாற்றுவது இதுதான் முதல் முறை நடிகர் அமிதாப் பச்சன் அவரது மகன் அபிஷேக் மருமகள் ஐஸ்வர்யா ராய் பேத்தி ஆராத்யா ஆகியோருக்கு கொரோனா பாதிப்பு கடந்த வாரம் உறுதியானது அமிதாப்பும் அபிஷேக்கும் உடனடியாக மும்பையில் உள்ள நானாவதி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் மறுநாளே இருவரது உடல்நிலையும் சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது ஐஸ்வர்யா ராய் ஆராத்யா வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர் ஐந்து நாளாக சிகிச்சை பெற்ற போதிலும் ஐஸ்வர்யா ஆராத்யா உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் இருவரும் நானாவதி மருத்துவமனையில் நள்ளிரவில் சேர்க்கப்பட்டனர் அமிதாப்பின் மனைவி ஜெயாபச்சனுக்கு கொரோனா பாதிப்பு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அமர்நாத் யாத்திரையை தாக்க பயங்கரவாதிகள் சதி காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் அமர்நாத் குகை கோயில் உள்ளது பலத்த பாதுகாப்புடன் அமர்நாத் யாத்திரை வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது இந்நிலையில் அமர்நாத் யாத்திரிகர்களை தாக்க பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக ராணுவ அதிகாரி வி எஸ் தாக்கூர் தெரிவித்தார் பயங்கரவாதிகளின் சதி திட்டங்களை முறியடிக்கும் திறமை ராணுவத்திடம் இருக்கிறது அமர்நாத் யாத்திரைக்கு எந்த தடையும் வராமல் அமைதியாக நடப்பதை ராணுவம் உறுதி செய்யும் எனவும் ராணுவ அதிகாரி தாக்கூர் கூறினாா் அமர்நாத் யாத்திரை தொடங்க மூன்று நாட்களே உள்ள நிலையில் காஷ்மீரில் நேற்று ஜெய்ஷி முகமது இயக்கத்தைச் சேர்ந்த மூன்று பயங்கரவாதிகளை ராணுவம் சுட்டுக் கொன்றது கருப்பர் கூட்டம் மீது சட்டப்படி நடவடிக்கை அரசு உறுதி தமிழ் கடவுளாக வணங்கப்படும் முருகனை கேவலப்படுத்தும் வகையில் சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி கருப்பர்கூட்டம் யூ டியூப் சேனல் அவதூறு வீடியோ வெளியிட்டது இந்துக்களை கொதிப்படைய வைத்த இந்த வீடியோவை தயாரித்த யூ டியூப் சேனலை தடை செய்ய இந்து மதத்தினர் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் யூ டியூப் சேனல் நிர்வாகிகள் செந்தில்வாசன் சுரேந்திரன் நடராஜன் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் கந்தசஷ்டி கவசத்தை மிகவும் கொச்சைப்படுத்தி தவறாக அர்த்தம் கற்பிக்கப்பட்டுள்ளது மிகவும் கண்டிக்கத்தக்கது அவதூறு விமர்சனம் செய்த கருப்பர் கூட்டம் அமைப்பின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு சார்பில் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார் சதவீத கட்டணம் வசூலிக்க பள்ளிகளுக்கு அனுமதி கட்டணத்தை செலுத்தும்படி பெற்றோரை கட்டாயப்படுத்தக்கூடாது என தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி ஹைகோர்ட்டில் தனியார் பள்ளிகள் வழக்கு போட்டன வழக்கை விசாரித்த நீதிபதி கடந்த ஆண்டு கல்விக் கட்டணத்தில் எழுபத்தைந்து சதவீதத்தை வசூலிக்க தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்கினார் பள்ளிகள் திறப்பது கேள்விக்குறியாக உள்ள நிலையில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள் நாற்பது சதவீத கட்டணத்தை வசூலித்துக் கொள்ளலாம் பள்ளிகள் திறந்த பிறகு எஞ்சிய முப்பத்தைந்து சதவீத கட்டணத்தை வசூலிக்க பள்ளிகளுக்கு நீதிபதி அனுமதி வழங்கினார் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்களை இலவசமாகவோ குறைந்த விலையிலோ வழங்குவது பற்றி அரசு பரிசீலிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார் சகஜ நிலை திரும்பும் வரை சம்பள உயர்வு கேட்டு பள்ளி நிர்வாகங்களை வற்புறுத்தக்கூடாது என ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கு நீதிபதி அறிவுறுத்தினார் கொரோனா வைரஸ் பரவல் கடந்த சில நாட்களாக சென்னையில் சற்றே குறைந்தாலும் மற்ற மாவட்டங்களில் அதிகரித்து வருகிறது இதனால் பரவலை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் ஞாயிறன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது எந்த தளர்வும் இல்லை ஊட்டி அருகே கடநாடு கிராமத்தைச் சேர்ந்த ஒய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் போஜா கவுடர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கோவை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் சிகிச்சை பலன் இன்றி நேற்று இறந்தார் அவருக்கு வயது போஜா முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் கல்லூரி நண்பர் ஆவார் கோவை சுந்தராபுரத்தில் உள்ள இ வே ராமசாமி சிலை மீது நபர்கள் காவிச்சாயம் ஊற்றி அவமதித்தனர் இதற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நபர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் போத்தனூரைச் சேர்ந்த அருண் கிருஷ்ணன் போத்தனூர் போலீசில் சரணடைந்தார் இவர் பாரத் சேனா அமைப்பின் நிர்வாகியாவார்